எக்ஸ்கியூஸ் மீ, இது என்ன மாடு சாப்பிட்றதா? ஏய், இதை பார்த்தா உங்க மாடு சாப்பிட்ற மாதிரி தெரியுதா? இது அவுத்து கீரையா? இதுக்கு பேர் வாத நாராயணன் கீரை. என்ன என்னது? வாத நாராயணன். அவர் யார் அவரு? நம்ம உடம்புல கேஸ் ஃபார்ம் ஆகும்ல, அது வந்து நீக்கிறதுக்கானதா? ஓஹோ, சரி. யார் இதுக்கு நாராயணன் பேர் வச்சது? இது கண்டுபிடிச்சிருப்பார் போல. இதை வச்சு துவையல் பண்ண போறோம். இன்னைக்கு ஸ்பெஷல் வாத நாராயணன் துவையல். ஓஹோ, துடிக்க மரக்க அப்பளம் பண்ற இல்லை வத்தல் பண்ற? அப்பளம் வேணா, வத்தல் பண்ற. அப்படி இல்லைனா ஒரு என்னது, உளுந்த வடை பண்ணு இல்லை மசா வடை பண்ணு. What is the option? ஓ, ஐட்டத்தில் போட்டு நீ கரெக்டாக இருக்க போட்டோ. இல்லைப்பா, இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு ஒரு முறுமுறு குறுகுறுன்னு ஒன்று வேணும் இல்லை, அதனால சொல்கிறேன். அதெல்லாம் உனக்கு கிடையாது. அப்புறம் உனக்கு வெறும் கீரை, அப்புறம் போதும் உனக்கு. ஹலோ, தொட்டுக்கலாம், எதுவும் வேண்டாம் உனக்கு. நம்ம வீட்டுக்கிட்ட பசுமாடு வந்துடுமா? நீ அது சாப்பிட்றமா எனக்கு கொடுத்துட்டு இருக்க, சரியா? நீ மைண்ட் வாய்ஸ் நினச்சி ஓப்பனாக சொல்கிறேன். ஸோ இதுக்கு வந்து கொஞ்சமாக மிளகு, கொஞ்சம் பூண்டு, இஞ்சி, கொஞ்சமாக புளி, மூணு மிளகா, இந்த ஸ்பூனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் உளுந்து, அப்புறம் கூடவே மாஞ்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த கீரை எடுத்து எல்லாத்தையும் வதக்கி அரைச்சிட வேண்டியது தான். இது இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் அரைச்சிடலாம். இப்போ கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். தாளிச்சதுக்கப்புறம் துவையல் ரெடி. இப்போ இது ஒரு 3 மினிட்ஸ் கொதிச்சா போதும்.